அதாவது பொண்ணு கிடைக்கலன்னு சொல்லி ஃபீல் பண்ண வேண்டாங்க. இந்த டீஷர்ட் எல்லாம் போட்டு போனீங்கன்னா பொண்ணை பார்த்தவங்களே நல்ல மாப்பிள்ளையா இருக்கிறாரு, பிள்ளைய கொடுத்தா அந்த மாதிரி மாப்பிள்ளைக்கு தான் கொடுக்கணும்னு நினைக்கிற ஒரு டீஷர்ட். இதெல்லாம் தலைவரே பாப்கார்ன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பாப்கார்ன் ஆமாங்க, அதான் மக்காச்சோளங்க. வாங்க காட்டுறேன் எப்படி இருக்குதுங்க கலெக்ஷன்ஸ். இந்த பாப்கார்ன் வந்து சூடு வராது. இங்க வாங்க, பொண்ணு பாக்குற டீஷர்ட் எல்லாம் கிடைக்குது. வாங்க இதோட பிரைஸ் சொல்லணும், மெயினா பிரைஸ் சொல்லுங்க. அப்புறம் கமெண்ட்ல போட்ட அப்புறம் அவ்வளவுதானுங்க. வெந்து தண்ணி காடு அஜாஸ் காட்டன்ஸ் பேட் கமெண்டா போடுன்ட்டு போயிருவாங்க. டீஷர்ட் எல்லாம் போட்டீங்கன்னா பெரிய பெரிய டைரக்டருக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்டு நிப்பாங்க உங்க வீட்டு கேட்டு. அந்த மாதிரி ஒரு டீஷர்ட் இதுதானுங்க. கம்மி பட்ஜெட்ல எடுக்கணும் ஆசைப்படுற பசங்களுக்கு 2 பீஸ் 350 கொடுக்கற மாதிரி வச்சிருக்கிறீங்க. இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் போடாதீங்க, லைக் போட்டு தெரியும் தெரியும் தெரிச்சு விட்டுருங்க. பார்த்து போடுங்க. சில இதெல்லாம் ஒவ்வொருத்தரும் போட்டாலே பார்த்தா ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கின மாதிரி ஃபேஸ் தெரியுங்க. இந்த டீஷர்ட் எல்லாம் போட்டு டென்னிஸ் கோர்ட் பக்கம் எல்லாம் போயிடாதீங்க. ஏன்னா எல்லாம் உங்ககிட்ட தான் பயிற்சி எடுக்கணும் ஒடியாந்துருவாங்க. நீங்க இந்த வெறித்தனம் வெறித்தனம் சொல்லுவீங்களா, அதெல்லாம் இதுதான் பாத்துக்கங்க. டீஷர்ட் எல்லாம் வந்தீங்கன்னா 60 வயசுக்காரங்களை 30 வயசு ஆகக்கூடிய டீஷர்ட்டுங்க இதெல்லாமே. 1 லட்சம் ரூபாய் கொடுத்து நீங்க கோட்டே போட்டீங்கனால 150 ரூபாய் கொடுத்து இதை போட்டு பாருங்க. அந்த கோட்டை கேட்க மாட்டேங்க, எங்கடா அந்த பணியில் எடுத்தானுங்கன்னு தான் கேட்பாங்க. மச்சா நீ முதல்ல மாதிரி இல்லடா, 500 ரூபாய் கொடுத்தாலும் டீஷர்ட் போடுறேன்னு கேட்பாங்க. மாப்பிள்ளை கிட்ட இப்போ பேசியில் பவுடருக்கு விடுற எதுவுமே போட வேண்டாம், இந்த பணியில் போட்டு ஒரு கோட்டை போடுங்க அவ்வளோதான். அழகாக இருக்கு, நான் உத்தரவாதம். இதெல்லாம் போட்டாங்கன்னா வச்சுங்க அவ்வளோதான், ராயல் என்ஃபீல்டு பெட்ரோல் அடிக்காமே போகுங்க. அடுத்த மாதிரி ஒரு டீஷர்ட் பார்த்துக்குங்க. இது வந்து 60 ரூபாய்க்குங்கண்ணா, 60 ரூபீஸ். அண்ணா உண்மையில 60 ரூபாதாங்களா? இந்த டீஷர்ட் போட்டு அப்படியே ஒரு ரன்னிங் ஓடும் காலையில் 6 மணிக்கு. 10-15 வருஷமா ஓடினவங்க வருவாங்க, தலைவரை நீங்க ஜிம் கோச்சான்னு கேட்பாங்க. டீஷர்ட்னாலே இந்த ஜெர்சியில தொலாவுவாங்கண்ணா. ஆமா, எங்கள் கடையை வளர்த்தி விட்ட கஸ்டமருக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க, புது கஸ்டமர் இருக்கிறாங்க. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் எனக்கு தெரியாது, எனக்கு தெரிஞ்ச விஷயம் உங்களுக்கு தெரியாது. கத்துக்கலாம் எங்கிட்ட வந்தீங்கன்னா அவ்வளவுதான், அதுக்கு நான் வந்து உங்களுக்கு ஃப்ரீயா கோச்சிங் கொடுக்குறேன். வாங்க சூப்பருங்க, நல்லா இருக்கு பார்க்கும்போது. முழுக்க முழுக்க நீங்க அழகா இருக்கிறதுக்கு அஜாஸ் கார்டன்ஸ் உறுதுணையா இருக்குங்க தலைவரா எப்பவுமே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பாத்தீங்கன்னா அஜாஸ் கார்டன் ஓட நம்ம ஊர் இருக்காருங்க. வணக்கம் அண்ணா. தலைவரே வணக்கம், நல்லா இருக்கீங்களா? சூப்பரா இருக்கு, நீங்க எப்படி இருக்கீங்களா? ஐயோ அருமை அருமை, எங்களை ஏதோ பணக்காரர் ஆக்குற மாதிரி நீங்க நல்லபடியா கொண்டு போயிட்டீங்க. நல்லா ரீச் குவாலிட்டியில மெயினா நாங்க நல்லா பண்ணிட்டோம். சூப்பரா. மெயினா என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த டைம் எனக்கு ஒரு ஆசை எப்படின்னு கேட்டீங்கன்னா நல்ல பிராண்டடா நல்லா இன்னியுமே கொடுக்கலான்றது நிறைய கலெக்ஷன் செட் பண்ணிருக்கிறோம். ஓகே, பேசுறதை விட காட்டினா தான் நல்லா இருக்கு. ஏன்னா வியூவர்ஸ் எல்லாம் ரொம்ப பிரில்லியண்டா இருக்கிறாங்க, அவங்களுக்கு தகுந்த மாதிரி எல்லாம் வச்சுக்கிறோம். வாங்க காட்டுறேன். சூப்பர். அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் மாவட்டம் ஷாப் எங்க லொக்கேட்டா இருக்குன்னா, ஆனா நம்மளது வந்து சுற்றுலா தலம்னாலே பொள்ளாச்சி கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறை டாப் ஸ்லீப் பரமிக்குளம் போற லொகேஷன்ல மாசாணியம்மன் கோயில் பாத்தீங்கன்னா நம்ம கடைக்கு பின்னாடி தான் மாசாணியம்மன் கோயில். சரிங்க, நீங்க மாசாணியம்மன் கோயில் நடிச்சினால வந்துருங்க. சுற்றுலா தலங்க வரவங்கள அஜாஸ் கார்டன்ஸ் ஃபேமஸ் எப்பவுமே. மெயினா நம்ம சொல்றதை விட அவங்க வந்து பார்த்து சொன்னா தான் நல்லா இருக்கும். வாங்க நம்ம எல்லாமே காட்டலாம். கூகுள் மேப்ல மாசாணியம்மன் கோயில் நடிச்சினால நம்ம கடை வந்துரும். ஓகே, அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா 1 லட்சம் பேருக்கு பாத்துருக்காங்க, எப்படி இருந்துச்சு ஆக்சுவலா? ஆனா வேற லெவல்னா இப்பெல்லாம் எப்படின்னு கேட்டீங்கன்னா வச்சுக்கோங்க, நாங்க 2-3 பேர் தான் இங்க இருந்தோம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா வேலைக்கு 10-15 பேர்த்த சேர்த்த வேண்டிய சூழ்நிலை ஆயிருச்சுங்க. நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம தனியாவே ஆன்லைனுக்குன்னு தனி செக்ஷன் வச்சுட்டோம்னா இது நம்ம கடை, உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் காட்டுற இதே கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு ஆன்லைன் அனுப்பிடுவோம். சூப்பர், அப்படியே பார்க்கலாம். ஓனா போய் நம்ம வாங்க தலைவரே காட்டணும், ஏன்னா நீங்க சொல்றது தானே எல்லாம் நம்புறாங்க. அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் இருக்குது, வாங்க காட்டுறோம். ஓகேங்களா? பாத்துக்கலாங்களா? ஓகே ஓகே ஓகே. தலைவரே பாப்கார்ன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பாப்கார்ன் ஆமாங்க, அதான் மக்காச்சோளங்க. வாங்க காட்டுறேன் எப்படி இருக்குதுங்க கலெக்ஷன்ஸ். தலைவரே பாப்கார்ன்ல வந்து 150-200 எல்லா ரேஞ்சில இருக்கு தலைவரே. நம்ம 250 தான், என்னடா எல்லாம் விலை கம்மியா சொல்லுவாங்க கடங்கறன. 250ங்கிறது வந்து இந்த குவாலிட்டி நீங்க தயவு செஞ்சு எடுத்து பாருங்க. 10-15 எடுக்க வேண்டாம், 1 எடுத்து பாருங்க. பாப்கார்ன் குவாலிட்டின்னு என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட். ஓகே பாருங்க எப்படி இருக்குது கலெக்ஷன்ஸ். பிரீமியமா இருக்கு பாக்கும்போது ஆக்சுவலா. நீங்க நிறைய பக்கம் பாத்திருப்பீங்க, ஆனா நம்ம கலெக்ஷன்ஸ் வந்து இது என்னன்னு கேட்டீங்கன்னா நாங்க இதுல வந்து ரொம்பவுமே பர்ஃபெக்டா பண்ற குரூப்ஸ் பாருங்க எப்படி இருக்குது. எப்படி ஸ்டைப்ஸ் எல்லாம் பாத்துங்க. எது மெயினா இதுல ஸ்டிச்சிங் இதெல்லாம் நீங்க காட்டுங்கண்ணா, ஏன்னா நீங்க தான் காட்டணும். நீங்க பாத்துக்கங்க, ஸ்டிச்சிங் குவாலிட்டி செக் பண்ணி காமிக்கிறேன். நீங்க பாருங்க ஓரளவு பாருங்க. நல்லா இருக்கு தலைவர். குவாலிட்டி ரொம்பவே சூப்பரா இருக்கு. எல்லாமே பாத்தீங்கன்னா பிராண்டட் குவாலிட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்குதுங்க. இந்த இப்படி அப்படின்னு இழுத்துக்கிட்டு கிடக்கிறதெல்லாம் கிடக்காதுங்க. இதெல்லாம் போட்டீங்கன்னா வச்சுங்க தலைவரே, நீங்க 10,000 ரூபாய் சம்பளம் வாங்கினாலும் 50,000 ரூபாய் சம்பளம் வாங்குறவரை இருப்பாரு போல தெரியுதுன்னு நினைக்கிறாங்க. அந்த மாதிரி இந்த டீஷர்ட் தலைவரே இதெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா வச்சுங்க, நம்மளுக்குன்னு தனியா செய்வாங்க. நான் வந்து இந்த ரெடி பண்றவங்ககிட்ட போய் வாங்குறதுல நானே எடுத்து கொடுத்து செய்யுங்கன்னு சொல்லி செஞ்சு வாங்குறேன். இந்த குவாலிட்டி கொடுக்க முடியுது. ஓகேங்களா? சூப்பர். கலர்ஸ் நிறைய வச்சிருக்கீங்க, வேற லெவல இருக்கு தலைவரே. இங்க வரேன் தலைவரே. பாப்கார்ன்லயே வந்து சொல்லுவாங்க தெரியுங்களாங்க, இதெல்லாம் எப்படி இருக்குது? இதெல்லாம் பாப்கார்ன் இருக்குங்களா? டிஃபரண்ட் இருக்கு பாக்கும்போது தலைவரே. இந்த பாப்கார்ன் வந்து சூடு வராது. ஓகே ஓகே, புரிஞ்சுதுங்களா என்ன மேட்டர்? ஏன்னா இங்க பாருங்க கலெக்ஷன்ஸ் பாருங்க எப்படி இருக்குதுன்னு. ஓகே ஓகே சூப்பர்ண்ணா. இதெல்லாம் பிரைஸ் எவ்வளோ வருதுங்க
தலைவரை நீங்கள் ஐயோ வேண்டாங்க தலைவரை நீங்களே சொல்லுன்னு சொன்னால் இவர் 500 சொல்லுவார் இவர் உடனே 300 பார் அப்படின்ருவாங்க. அந்த கான்செப்டை வேண்டாம், 250 ரூபா தான் நீங்கள் 250 கொடுக்குறோம். இப்போ விலை ஏறி இருக்குது. என்னென்னா யூடியூப் கஸ்டமருக்கு நம்ம கொடுக்கல வந்து பார்த்தீங்கன்னா 1 ரூபா கூட கம்மி பண்ணாமல் கொரியர் சார்ஜிலிருந்து கொடுக்குறாங்க. அதனால நம்ம கொடுக்குறோம். இங்கே லைவாக வந்து எடுத்தாங்கன்னா எங்கள் ஒரு கஸ்டமர் 300-350 போகுது. 250 நம்ம இது பண்ணிட்டு இருக்கோம் தலைவரை. இது வந்து நல்ல ஒரிஜினல் பாப்கார்ன் எனக்கு நல்லா வேணும்னு கேட்குறவங்களுக்கு இந்த கலெக்ஷன்ஸ் தெரியுங்களா, அதை நான் தெளிவாக சொல்லிடுறேன். ஓகேங்களா, பார்த்துக்குங்க. சூப்பராக இருக்குண்ணா. எல்லா ஐட்டம்ஸும் உங்களுக்கு அப்படியே ஃபுல்லாக அப்டேட் ஆகிட்டே இருக்குங்க தலைவரை. பாப்கார்ன்லேயே எங்கிட்ட பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, 2 நாளைக்கு ஒரு டைம் வெரைட்டி மாறிட்டே இருக்கு. நான் லைன் தான் பார்த்துருக்கேன், இது டிஃப்ரெண்ட் செக்ஷன் இருக்குல்ல, அதே மாதிரி வச்சதையே வச்சு வித்துட்டுலாம் இருக்க முடியாது. ஏன்னா எனக்கு 2 நாள் இல்லை, நம்மளுக்கு ரன்னிங் எப்படி பார்த்தீங்கன்னா எனக்கு 500 பீஸுக்கு மேலே ரீட்டைலே போயிட்டு இருக்குங்க ஃபுல்லாகவே. அப்புறம் ஹோல்சேல் எடுக்கிறவங்க எடுக்கிறாங்க, அவங்களும் எடுத்துக்குவாங்க. பார்த்துங்க, இங்கே வரேங்க தலைவரை. அப்புறம் பாப்கார்ன்ல வந்து நீங்க ஃபுல் ஸ்லீவ் இந்த மாடல் தான் பாத்துக்கிறீங்க. தொப்பியோட பாப்கார்ன், ஆமாங்க இருக்குது. பட் பிரம்மாண்டமா பாத்துக்கிறீங்களா, பாகுபலி படம் மாதிரி பேசுறேன் நினைக்க வேண்டாம். வாங்க காட்டுறேன் பாருங்க தலைவரை எப்படி இருக்கு. நீங்களே உங்க பொண்ணான கையால புடிச்சு சொல்லுங்க தலைவரை. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. இந்தாங்க பாத்துக்குங்க, இந்தாங்க பாருங்க உங்க பாப்கார்ன் கலர காட்டுங்க. என்னங்க பெரிய பெரிய டைரக்டருக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்டு நிப்பாங்க உங்க வீட்டு கேட்டு, அந்த மாதிரி ஒரு டிஷர்ட் இதுதானுங்க. இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் போடாதீங்க, லைக் போட்டு தெரிய தெரியும் தெரிச்சு விட்டுருங்க, பார்த்து போடுங்க. சூப்பருங்க, நல்லா இருக்கு பாக்கும்போது. முழுக்க முழுக்க நீங்க அழகா இருக்கிறதுக்கு அஜாஸ் கர்டன்ஸ் உறுதுணையா இருக்கும் தலைவரை எப்பவுமே. இதெல்லாம் வந்து நீங்க எந்த கெட்டப்ல போட்டீங்கனாலும் அழகா தெரிவீங்க. குளிப்பீங்களோ பல்லு விளக்குவீங்களோ, எந்திரிச்சு இந்த டீஷர்ட்டை போட்டு ஒரு ரவுண்டு போய் பாருங்க, யாரா புதுசா ஏரியாக்குள்ள வந்திருக்கிறாங்கன்னு திரு 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 பாப்பாங்க. அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்காரு தலைவர், ஒண்ணும் பண்றதுக்கு இல்ல. இல்லண்ணா நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா வச்சுங்க, நம்ம 15 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைங்க. 8th படிக்கலயே எங்க டேடி திருப்பூர் தாட்டி விட்டு அப்படி கார்மெண்ட்ஸ் போங்க. ஆமா ஆமாங்க, அதுல அப்படியே படிப்படியா வந்து இதெல்லாம் கத்துக்கு வச்சிருக்கிறோம். வேற ஒண்ணுமில்லை பாருங்க தலைவரே, பாப்கார்ன்ல எப்படி எங்க மாடல்ஸ் போறாமே சூப்பரா இருக்குண்ணா தலைவரே. நிறைய இருக்கும், நான் டக்கு டக்குன்னு காட்டுறேன், நீங்களே எதுவும் நினைச்சு. ஏன்னா டைமிங் செட் ஆகாதங்க அடி, உங்களுக்கு வெளுக்கு காட்ட வேண்டிய சூழ்நிலையா இருக்கு. எப்படி இருக்கு கலெக்ஷன்ஸ் இருக்கும். ஆனா இது வந்து என்னன்னா பக்காவான தெளிவான ஒரு விஷயம், இந்த பாப்கார்ன்ல இருக்கு MLXLங்க, நீட்டா இருக்கு. நம்ம 4 வீடியோல அனுப்பிச்சு ரீச் ஆயிருச்சு. பட் இதெல்லாம் கலெக்ஷன்ஸ் எங்கிட்ட வந்து இருக்குது, ஃபுல்லா வருங்கண்ணா. நம்ம என்ன நம்ம புது இன்னைக்கு நேத்தா பண்ணிட்டு இருக்கிறோம், நம்ம சின்ன வயசுல இருந்து இதே தான் வச்சுங்களா. வாங்க அப்படியே ஃபுல்லா காட்டுறேன் நம்மளுக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா. பாப்கார்ன்ல நிறைய இருக்குது, அதுல கொஞ்சம் மாடல் எல்லாம் காட்டியிருக்கிறேன். நம்ம கஸ்டமர் கேக்கல உங்களுக்கு இது பண்ணி விட்டுறலாம். இது ஃபுல்லா பாப்கார்ன் மாடல் அப்படிங்க ஃபுல்லா போட்டுருக்காங்க, ஹேங்கர்ல போட்டுருக்காங்க பாருங்க. ஸோ ஃபுல்லா பாப்கார்ன்ல ஃபுல்லா பனியன் டைப் நிறைய வருதுங்க, நிறைய கலெக்ஷன் வச்சிருக்காங்க தலைவரே. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க, ஸ்போர்ட்ஸ்க்குனே தனியாக எடுப்பாங்க. ஆமாங்க தலைவரை, நான் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் வியூவர்ஸுக்காக ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லுங்கள். இந்த மாதிரி ஒரு கிளாத்து நீங்கள் பார்த்துருக்கிறீங்களா, பார்த்துருப்பீங்க. இதனுடைய விலையை வந்து நீங்கள் கேட்டிங்கன்னா வச்சுக்கோங்க, அந்த அளவுக்கு ஒரு சாக்கார மாதிரி இருக்கும். எப்படி அந்த ஃபினிஷிங் குவாலிட்டி வச்சிருக்கீங்க, எல்லாம் பக்காவா தலைவர். அதெல்லாம் இல்லைங்க தலைவர, நம்ம கஸ்டமர்ஸுக்கு வந்து இது வந்து 250 ரேஞ்சுக்கு நாங்கள் கொடுத்துட்டு இருக்கிறேன். ஆமாங்க தலைவர், சூப்பராக ஸ்போர்ட்ஸ் ஐட்டம் தானா. இந்த ஃபினிஷிங்கு அந்த குவாலிட்டி எல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்க. இதெல்லாம் போட்டீங்கன்னா அந்த ஹீட் ஆகாமல் நீட்டாக இருக்கக்கூடிய ஒரு பக்கா இது வருங்க. MLXL XXL வரைக்கும் உங்களுக்கு ஒர்க் பண்ணியிருக்காங்க, உங்களுக்கு தெரியுதுங்களா. சில பர்ஃபெக்டாக இருக்குது, ஃபினிஷிங் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியுதுங்க. இப்படி காமிக்கிறேன் பாருங்கள், இங்கே இந்த ஃபினிஷிங் ஆகட்டும், இந்த ஃபினிஷிங் ஆகட்டும், நல்லா பர்ஃபெக்டாக இருக்குது. சொல்லுவாங்க பிராண்டிங் சென்ஸில் கரெக்டாக வச்சிருக்காங்க. 250 வருதுங்களா எல்லாமே, எல்லாமே 250 ரூபா வருதுங்க ப்ரைஸு. ஸோ நான் அவ்வளோ ஸ்பீடாக காமிச்சிடறேன், நீங்கள் கேட்லாக் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணனுக்கு நம்பர் வாட்ஸ்அப் மூலம் ஹாய் மூட் மெசேஜ் போடுங்க, பார்த்துங்க. இதெல்லாமே உங்களுக்கு ஃபுல்லாக வர, ஓகே ஓகே, சூப்பராக இருக்கும். சூப்பர், ஓகேங்களா. வாங்க இதுலேயே காலர் ஃபுல் ஸ்லீவ் ஏகப்பட்ட வெரைட்டி இருக்குது, காட்டில் வாங்க. ஓகே நான் சூப்பர். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சாரோட காண்டாக்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணுறேன். அதுக்கு இந்த வீடியோக்கு லெஃப்ட் சைடு கார்னர் பார்த்தீங்கன்னா சாரோட காண்டாக்ட் நம்பர் நான் ப்ரொவைட் பண்ணுறேன். ஜஸ்ட் வாட்ஸ்அப் ஹாய் மூட் மெசேஜ் போடுங்க, உங்களுக்கு ஃபுல் கேட்லாக் சென்ட் பண்ணிடுவோம், ஈஸியாக நீங்கள் பை பண்ணிக்கலாங்க தலைவர். இதெல்லாம் வந்து ஜெர்சியில் பூமா நைக்குன்னு வருங்க, இதான் ஜெர்சி ஐட்டம் தலைவர். இது வந்து இந்த 10th+2 படிக்கிற பசங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்போர்ட்ஸ்க்கெல்லாம் வந்து பேசிக்காக கேட்பாங்க தெரியுங்களாங்க தலைவரை. பார்த்துங்க கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குதுங்க, நல்லா இருக்குமா. இது என்ன ப்ரைஸ் வருதுங்க தலைவரை? இது வந்து ஏன்னா கம்மி பட்ஜெட்டில் எடுக்கணும்னு ஆசைப்படுற பசங்களுக்கு 2 பீஸ் 350 கொடுக்குற மாதிரி வச்சிருக்கிறீங்க. 2 பீஸ் 350, ஏன்னா அவங்க ஒரு சின்ன ஒரு பட்ஜெட்டில் எடுக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அதுக்கு இந்த கலெக்ஷன் உங்களுக்கு நம்ம பண்ணியிருக்கிறோம். இதில் MLXL XXL வரைக்கும் வருங்க ஜி. எனக்கு வந்து இந்த நூல் தொங்கிட்டு இந்த பிசுறு தட்டிடல இதெல்லாம் ஒவ்வொருத்தரும் போட்டாலே பார்த்தா ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கின மாதிரி ஃபேஸ் தெரியுங்க. அந்த மாதிரி தான் நம்ம வச்சிருப்போம் எப்பவுமே தெரியுங்களா. ஓகே ஓகே, பார்த்துங்க. சூப்பராக இருக்கு, நல்லா இருக்கு. எப்படி இருக்கு, பட்டை கலப்புதுங்களா? நல்லா இருக்கு, ஃபினிஷிங் பர்ஃபெக்டாக இருக்கு எனக்கு. அப்புறம் பாருங்க தலைவரே, பாருங்க தலைவரே, பாருங்க. ஐயோ ஆமா, நீங்க போட்டுருக்கீங்க தலைவரே. இது எப்படி இருக்கு தலைவரே? சூப்பரா இருக்குண்ணா. அந்த டேக் லோகோ எல்லாமே எனக்கு உள்ள வரும்போது ரொம்ப பிடிச்சிருச்சு, அதனால போட்டுக்கிட்டேன். பிடிக்கும் தலைவரே. என்னன்னு கேட்டீங்கன்னா வச்சுங்க தலைவரே,
நம்ம எந்த அளவுக்கு காசு கொடுத்து பீஸ் எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு குவாலிட்டி வருங்கிறது எல்லா கடைக்காரங்களுக்கும் தெரியும். எடுக்கிறாங்களேன்னு நம்ம குவாலிட்டி ரேட் கொடுத்து எடுத்து நல்லா பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த டி ஷர்ட் எல்லாம் போட்டு டென்னிஸ் கோர்ட் பக்கம் எல்லாம் போயிடாதீங்க, ஏன்னா எல்லாம் உங்ககிட்ட தான் பயிற்சி எடுக்கணும்னு ஒடியாந்துருவாங்க. தெரியுங்களா? ஆமாங்க, அவரோட பயிற்சியாளராட்ட இருப்பீங்க. இதெல்லாம் போட்டீங்கன்னா எப்படி இருக்குங்க? வேற லெவலா சொல்றீங்களே. ஆமா ஜி, நம்ம எல்லாமே பாரின் லெவலுக்கு தானுங்க. சூப்பரா இருக்கும், கலெக்ஷன்ஸ் நல்லா இருக்கும், கலெக்ஷன் நல்லா இருக்கும். ராயல் லுக் தானுங்க, நம்ம எப்பவுமே கான்செப்டே அதான். பாத்தீங்கன்னா ஜிப் குவாலிட்டி முதற்கொண்டு பத்தி எல்லாமே சூப்பரா இருக்குங்க. ஃபினிஷிங்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது. எல்லாமே பிராண்டிங் ப்ரைஸ் மென்ஷன் பண்ணி போட்டுறாங்க, நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இதோட ப்ரைஸ் எவ்வளோ ஆகுது? எதுங்க ஜி இதோட ப்ரைஸ்? இது வந்து நம்ம 450 கொடுக்குறதுங்க. நம்ம வந்து ரெண்டு பீஸ் எடுத்துட்டாங்கன்னா உங்களுக்கு 600 பண்ணி கொடுத்துருவோம். இது ரெண்டு பீஸ். ஆமாம், 800-200 லெஸ் ஆகும். என்ன கேட்டால் ரன்னிங் சேல் இந்த ஐட்டமில் எப்போவுமே நம்மளுக்கு போயிட்டு இருக்குது. யூடியூப் கஸ்டமர் எடுக்கிறாங்களே அவங்க, ஏன்னா ஃபஸ்ட்டு எடுக்கையில் வந்து. அப்புறம் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப கொஸ்டின்ஸ் எல்லாம் ரம்பிக்கை இல்லாத மாதிரி இருக்கும். அதனால தான் நான் நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க எல்லாமே புரிஞ்சுக்குவாங்க இந்த ஃபேப்ரிக்கு ஜிஎஸ்எம் எல்லாம் எப்படி இருக்குது. இது காலரில் எப்படி இருக்குதுங்க? நல்லா இருக்கு, ஆக்சுவலாக சூப்பராக சூப்பராக இருக்குங்க ஜி. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ் வாங்கிட்டு வீட்டில் வந்து வியர் பண்ணி பார்த்தா மட்டும் அது கம்ஃபர்டபுள் எப்படி இருக்கும் தெரியும். சூப்பராக இருக்குது ஆக்சுவலாக. இது இந்த காலர்லேயே கேட்பாங்க ஜி. இதுலேயே வந்து உங்களுக்கு பாருங்கள் அந்த லோகோ அந்த இதெல்லாம் பூமாவோடவே உங்களுக்கு எல்லாமே வந்துருங்க. ஓகே, பக்காவாக இருக்குதுங்களா? எனக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் அது அப்படி கரெக்டாக. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 40 வயசுக்கு மேலே எல்லாம் பார்த்தீங்கன்னா உடம்புல ஏதாச்சும் ஒரு எஃபெக்ட் வந்துடும். டாக்டர் கிட்ட போனாங்கன்னா வாக்கிங் போயாகணும், இடையே குறைச்சே ஆகணும்பாங்க. அப்போ டக்குன்னு யோசனை வர்றது டி ஷர்ட் போடணும். இந்த டி ஷர்ட் போட்டு அப்படியே ஒரு ரன்னிங் ஓடும் காலையில் 6 மணிக்கு. 10-15 வருஷமாக ஓடினவங்க வருவாங்க, தலைவரை நீங்கள் ஜிம் கோச்சான்னு கேட்பாங்க. அந்த மாதிரி ஒரு டி ஷர்ட் இதெல்லாமே பாருங்க தலைவரே, எப்படி இருங்க? நல்லா இருக்கும். கலெக்ஷன் நிறைய கலெக்ஷன்ஸ் எல்லாம் இப்படி தான் கொடுக்கணுங்க தலைவரை. எங்கே எப்படி கொடுக்குறாங்கன்னு நம்ம தெளிவாக கொடுத்துட்றாங்க, அவ்வளோதான். இதை எடுத்து பார்த்து போட்டுட்டு கமெண்ட்ல எல்லாம் போட விடுங்க, நல்லா வேலையாக போட்டு விடுங்க. டிஷர்ட் வாங்கினாலுமே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் கமெண்ட் பண்ணுறதை பார்த்தா மற்றவங்க எப்படி இருக்கு அது தெரியும். நான் இஷ் பார்க்கலாமாண்ணா? நான் வாங்கினேன் காட்டலாம். இது பாருங்கண்ணா, இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் பாருங்கள் அப்படின்னு அடிடாஸ் நைக்கில் வந்து பிரிண்டட் எப்படி இருக்குதுங்க பீஸ். வெறித்தனமாக இருக்குங்களா? நீங்கள் இந்த வெறித்தனமாக வெறித்தனம் சொல்லுவீங்களா? அதெல்லாம் இதுதான், பார்த்துக்குங்க. சூப்பர், நல்லா இருக்கு, பார்க்கலாம் இருக்கு. கலர்ஸ் நிறைய வச்சிருக்கீங்க. இதெல்லாம் சைக்கிளிங் ஓட்டுறவங்க இந்த டென்னிஸ் எல்லாமே. இந்த சைக்கிளிங் எல்லாம் பார்த்தீங்கன்னா அசால்ட்டு 250 கிலோமீட்டர் போடலாம் இதை போட்டு ஓட்டினீங்கன்னா. அந்த மாதிரி ஒரு இதுங்க, டயர்ட் ஆகாது, ஏன்னா சொட்டிங் ஆகாதுங்கிறதுக்கு அப்படி சொல்லிக்கிட்டேன். சரிங்களா? நல்லா இருக்குங்களா? நீங்கள் மெயினாக வந்து இது இப்படி காட்டினீங்கன்னா தானே தெரியும். ஏன்னா எங்ககிட்ட இடிக்கையில் ஆனால் நீங்கள் கொஞ்சம் நல்லா காட்டுங்கிறாங்க. அதனால இது எல்லாமே பார்த்துக்குங்க. இந்த துணியோடைய வேர் பண்ணுற விஷயம் இதெல்லாமே பார்த்துக்குங்க. ஏன்னா இப்போ நம்ம விற்கணும்னு விற்கிறது கிடையாதுங்க, நல்ல பொருள் ரீச்சியாக போச்சு சேரணுங்கிறத நம்ம கான்செப்டாக இருக்குது. கிடையாதுங்க, எப்படி இருக்குதுங்க? கலெக்ஷன் சூப்பராக இருக்கு. ஏன்னா இது வந்து நம்ம கலர் வந்து உங்களுக்கு மல்டியாக வரும், அந்த டேக்கு லேபிள் எல்லாமே வந்துடும். அந்த வீட்டில் கொரியர் எடுத்து பொட்டணத்தை பிரிக்கையில் ஒரு சந்தோஷம் பெறும் பாருங்க. அது இந்த மாதிரி டி ஷர்ட்டில் தான் வருங்க கண்டிப்பாக. எப்படி இருக்குதுங்க? சூப்பராக இருக்குங்களா? நீங்கள் வாங்கி நேரில் பார்க்கும்போது ரொம்ப கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஏன்னா நல்லா குவாலிட்டி சூப்பராக இருக்குது. வாங்க அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்கன்னா ஸோ காமிச்சிடலாம் பாருங்க. ஓவரால் பாருங்க, ஏகப்பட்ட இது இருக்குதுங்க, நிறைய டிசைன் வச்சிருக்கோம். ஆமாங்கண்ணா, இதோட ப்ரைஸ் சொல்லணும் மெயினாக. ப்ரைஸ் சொல்லுங்க. அப்புறம் கமெண்ட்ல போட்ட அப்புறம் அவ்வளவுதானுங்க. வெந்து தண்ணி காடு அஜாஸ் கார்டன்ஸ் பேட் கமெண்டா போடுன்ட்டு போயிருவாங்க. நம்ம இந்த பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 450 கொடுக்குறதுங்க. யூடியூப் கஸ்டமர் எடுக்கிற ஒரு கான்செப்ட்னால, ஏன்னா அவங்க மெயினாக எப்போ சொல்கிறதா நம்ம சொன்னதை நம்பி நல்லா எடுக்கிறங்காடி 300 ரூபீஸ் கொடுக்கலான் இருக்கு. 300 ரூபாய்க்கு 300 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. இது என்ன, நீங்கள் ஆன்லைன் எங்கே அமெரிக்கா வரைக்கும் எடுத்தீங்கனாலும் நீங்கள் எங்கே எடுத்தீங்கனாலும் சரிங்க, கம்பல்சரி ஒரு 599 வருங்க. நம்ம 300 ஓகே தான். அப்படியே வாங்க வந்தீங்கன்னா வச்சுக்கோங்க, இங்கே வாங்க பொண்ணு பார்க்குற டி ஷர்ட் எல்லாம் கிடைக்குது. வாங்கப்பா பார்த்தீங்கன்னா இந்த டிஷர்ட்லாம் பாருங்கள், இந்த ஜிம்முக்கு போகிறவங்க A to Z நல்லா ரிச்சாக போடணும்னு நினைக்கிறவங்களெல்லாம் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் தான் எதிர்பார்ப்பாங்க. அதாவது பொண்ணு கிடைக்கலன்னு சொல்லி ஃபீல் பண்ண வேண்டாங்க. இந்த டி ஷர்ட் எல்லாம் போட்டு போனீங்கன்னா பொண்ணை பார்த்தவங்களே நல்ல மாப்பிள்ளையாக இருக்கிறாரு, பிள்ளையை கொடுத்தா அது இந்த மாதிரி மாப்பிள்ளைக்கு தான் கொடுக்கணும்னு நினைக்கிற ஒரு டி ஷர்ட்டுங்க இதெல்லாமே. ஓகே ஓகே, எப்படி இருக்குங்க தலைவர் பாருங்க, எப்படி சூப்பராக இருக்கும். நல்லா இருக்கும். இதெல்லாம் போட்டு சும்மா 2 ரவுண்டு நடந்தீங்கனாலே போதுங்க. எப்படியப்பா இவ்வளவு அழகா மங்காம இருக்கிறாரு அப்படின்னு நினைப்பாங்க. இது வந்து இந்த மிலிட்ரியில மிலிட்ரி என்ன மேட்ருக்கு போடுவாங்க தெரியுங்கன்னா, ராயல் என்ஃபீல்டு போட்டு ஓட்டிட்டு கொஞ்சம் நல்லா ஸ்டைலா போடணும்னு நினைப்பாங்களா அவங்களுக்கு உண்டான எல்லாத்துக்கும். தலைவர் இதெல்லாம் போட்டாங்கன்னா வச்சுங்க அவ்வளவுதான், ராயல் என்ஃபீல்டு பெட்ரோல் அடிக்காமே போவாங்க. அந்த மாதிரி ஒரு டி ஷர்ட் பாத்துக்குங்க, எப்படி இருக்குது, சூப்பரா இருக்குங்களா? சூப்பரா நல்லா இருக்கு. இங்க வெரைட்டிக்கெல்லாம் என்னைக்குமே பஞ்சம் இருக்காதுங்க தலைவர், பயங்கரமா இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்றதை விட போட்டுட்டு அவரை பார்த்து ஒரு 100 பேர் சொல்லையில நான் ரீச் ஆயிருவேன் அவ்வளவுதான்.
அப்புறம் தலைவர் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா 10th+2 படிக்கிற பையனுங்க, பாவம் இந்த உண்டியில் காசு சேர்த்து வைக்கிறவங்க இன்னுமே இருக்கிறாங்க. அவங்க அண்ணா எனக்கு ஒரு கம்மி விலையில் கொடுங்கன்னு சொல்லுவாங்க. மெயினாக கம்மி விலையில் கொடுக்குறாங்கிறக்காக லோ குவாலிட்டி எல்லாம் இல்லைங்க. இந்த மாதிரி துணிங்க MLXL, அதாவது அந்த ஒல்லியாக இருக்கிற பசங்களாம் மேக்ஸிமம் 10th+2 அந்த மாதிரி இருப்பாங்க. அவங்களுக்குன்னே இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் வச்சிருக்கிறோம். இதில் வெரைட்டி வருங்க. இது வந்து 60 ரூபாய்க்குங்கண்ணா, 60 ரூபீஸ். உண்மையில 60 ரூபாங்களா? இல்லைண்ணா, நம்ம அப்புறம் கடலாட்டை வச்சிருக்கிற விலைக்கு என்னன்னா இல்லைண்ணா. பசங்க எனக்கு அண்ணா எனக்கு கம்மி விலையில கொடுங்கன்னு சொன்னாங்க. 100-150 ரூபாய்க்கு கொடுத்தல் போங்க. 60 ரூபாய்க்கு கொடுக்குற கான்செப்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்களாம் வேர் பண்ண வந்து இந்த 60 ரூபா துணியே எந்த அளவுக்கு இருக்குது, 150-200 ரூபாய்க்கு எந்த அளவுக்கு இருக்குன்னு கொஞ்சம் மெமரி பவர் ஆகி எடுக்கக்குண்டான விஷயத்துக்கு இது வந்துருவாங்க பசங்களாம். அந்த மாதிரி இதில் கலெக்ஷன்ஸ் இருக்கும். ஃபோட்டோ வந்து சும்மா இதில் நிறைய இருக்கும். நாங்கள் ஏன்னா உங்களுக்கு அனுப்பிச்சி விட்டோம்னா நீங்கள் அப்படியே எடுத்துக்கலாம். மெயினாக ஒரு 4-5 பீஸ் எடுத்தீங்கன்னா கொரியர் சார்ஜ் மிச்சமாகும். அது சொல்லிடுறேன். நீங்கள் ஒன்று எடுக்கிறீங்கன்னா கொரியர் சார்ஜ் 50 ரூபா நீங்கள் தான் கொடுக்கணும். நான் ஒன்று வேணாலும் அனுப்பிச்சி விட்டுருவோம். சரிங்களா? பார்த்துக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா வெறும் 60 ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்காங்க. ஸோ பெஸ்ட் ஆஃபர் கண்டிப்பாக அது. ஏன்னா இப்போ டிஷர்ட் பார்த்தீங்கன்னா நார்மலாக வெளியே வாங்கும்போது மினிமம் 90-100 அந்த மாதிரி தான் ப்ரைஸ் போயிட்டு இருக்குங்க. பட் இவ்வளோ 60 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க, கண்டிப்பாக அந்த ஆஃபரை யூஸ் பண்ணிக்கங்க. சரி, ஓகே. நான் மாப்பிள்ள டிஷர்ட் சொன்னீங்கல்ல, அதுக்கு என்ன ப்ரைஸ் கோட் பண்ணுறீங்க? ஆனால் ஸ்கோர் பண்ணுறதுக்கு நம்ம என்ன ஆடிக்காராக விற்கிற பணியில் தானே விற்கிறோம். இது வந்து ப்ரெஸ்ஸு பட்டன்ஸ் எல்லாமே வரும். டையின் டையிங் மாடலில் நல்ல தெளிவாக இருக்குங்கண்ணா. இதெல்லாம் போட்டால் அதை மாப்பிளக்கா சொன்னது தான். 250க்கு நம்ம பண்ணி கொடுத்துருவோம்ண்ணா. பார்த்தீங்க, ஒரு பீஸ் வேணாலும் எடுத்துக்கலாம், நல்லா இருக்கும். சும்மா 1-2 வச்சுட்டு காட்டுறோன்னு தயவு செஞ்சு நினச்சிக்காதீங்க. கலர்ஸ் இருக்கும், மெயினாக கருப்பு கலரெல்லாம் கேட்பாங்க. பார்த்துங்க எப்படி இருக்குதுன்னு. பார்த்துங்க நிறைய கலர் இருக்குங்க. இந்த இது உங்களுக்கு வரும் 250 ரேஞ்சில் அப்படியே வருங்க. இங்கே பாருங்க, பார்த்துக்குங்க. ஸோ கலர்ஸ் வந்து நிறைய வச்சிருக்கோம். இதெல்லாம் அப்படியே உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக டேக்கோடு அப்படியே வந்துருங்க. சரிங்களா? நீட்டாக கொரியர் பண்ணி பேக்கேஜ் பண்ணி அனுப்பிச்சி விட்றோம். 250 ரேஞ்சு. ஓகேங்களா? எடுத்துக்கலாம், வாங்க. நிறைய இருக்குது. நீங்கள் காட்டுறதுக்கு உங்களுக்கு டைம் பிடிக்குமான்னு எனக்கு தெரியல. வாங்க காட்டுறோம். நீங்கள் நிறைய ஆனால் ஆக்சுவலாக வரும்போது பார்த்தீங்கன்னா இது கிட்ஸுக்குள்ளே வச்சிருப்பீங்க உங்களுக்கு எல்லாமே. ஜி, ஹிட்ஸு வந்து பார்த்தீங்கன்னா ஜி, நம்மளுக்கு இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஹிட்ஸுங்க. மேலையெல்லாம் பார்த்தீங்கன்னா இருக்குது ஜி, நம்மளுக்கு குடோன் பின்னாடி இருக்குது. இது இந்த ஹோல்சேலுக்கு கேட்பாங்க ஜி. ஹோல்சேல் பண்ணுறீங்களா? ஆமாங்க ஜி. ஏன்னா நம்மளுக்கு மென்ஸ் நம்ம சர்ப்ளஸ் நல்ல ஐட்டம் பண்ணிட்டு இருக்கிறங்க, அதுக்கே கரெக்டாக இருக்குது. சரிங்க, இது எனக்கு வியாபாரிக்கு வருவாங்க ஜி. வேணா ஹோல்சேல் ஹிட்ஸுக்கும் இருக்குது. வந்து எனக்கு கால் பண்ணாங்கன்னா நான் சொல்லி அனுப்பிச்சு விடுவேன், எடுத்துக்கலாங்க. ஒன்றும் பிரச்சனை. இப்போ இது ஹோல்சேல் பண்ண முடியுமா இந்த டிஷர்ட்? ஆனால் ஹோல்சேல் கொடுத்துட்டு இருக்குதுங்க. கொடுத்துருக்கீங்களா? கொடுத்துருக்கீங்க. நம்ம என்னங்க எல்லாம் கொடுக்குறதுக்கு வச்சு நம்மளுக்கு ஈஸியாக கிடைக்கும். மெயினாக வந்து திருப்பூர்லன்னு கேட்குறாங்க. அந்த கான்செப்ட் எல்லாம் வேண்டாம். இது வந்து திருப்பூருக்கு இதுக்கு 80 கிலோமீட்டர் டிஃப்ரெண்ட் வரும். சூப்பராக இருக்கும் கலெக்ஷன்ஸ். நீங்கள் வாங்க எடுத்து. நானே ஒரு ஷாப் உங்கள்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இருக்கு. தலைவரே வெயிங்க, நல்லா இருங்க. அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் எனக்கு தெரியாது, எனக்கு தெரிஞ்ச விஷயம் உங்களுக்கு தெரியாது. கற்றுக்கலாம் என்கிட்ட வந்தீங்கன்னா, அவ்வளோதான். அதுக்கு நான் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக கோச்சிங் கொடுக்குறேன். வாங்க. சூப்பர்ண்ணா. ஓகே, வாங்க வாங்க. ஆனால் இந்த கலெக்ஷன் ஃபுல்லாக வச்சிருக்கேன் தலைவரே. அதாவது என்னென்ன MLXL ரவுண்ட் நெக் காட்ட ஒன்றும் இல்லைங்க, ஃபுல்லாக இருக்குது. இது 4 வீடியோவில் காட்டியிருக்கிறோம். இதெல்லாம் பாருங்க, இந்த கருப்பு கலர் அண்ணா. இது நம்மகிட்ட எப்பவுமே ஃபேமஸ். கருப்பு வெள்ளை 1000 வாட்ஸ் கஸ்டமருக்காக இது 250. கருப்பு வெள்ளை மட்டும் 150 கொடுக்குறோம் அண்ணா. இது ஆமாண்ணா, இதெல்லாம் வந்து அந்த கோட்டுக்குள்ள போடுவாங்க தெரியுங்களா உங்களுக்கு கலெக்ஷன்ஸ். 1 லட்சம் ரூபாய் கொடுத்து நீங்கள் கோட்டே போட்டீங்கனால 150 ரூபாய்க்கு கொடுத்து இதை போட்டு பாருங்க. அந்த கோட்டை கேட்க மாட்டேங்க, எங்கடா அந்த பணியில் எடுத்தானுங்கன்னு தான் கேட்பாங்க. அந்த மாதிரி அழகை கொடுக்கக்கூடிய ஒரு அழகான பணிகள் இதுதானுங்க. பார்த்துக்குங்க, பார்த்துக்குங்க. சரிங்களா? அண்ணா இது பிளாக் ஒயிட் ரெண்டு தான் இருக்குங்கண்ணா. பார்த்துக்குங்க தலைவரே, எப்படி இருக்குதுங்க சைஸ் என்ன இருக்கு நம்மகிட்ட அண்ணா? இது MLXL XXL மாப்பிள்ள கிட்ட இப்போ பேசியில பவுடர் கிவுடர் எதுவுமே போட வேண்டாம். இந்த பணியில போட்டு ஒரு கோட்டை போடுங்க, அவ்வளோதான். அழகாக இருக்கு, நான் உத்தரவாதம். சரி, போட்டு பிளேசர் மட்டும் வேர் பண்ணிக்கங்க. அது பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து 150 போயிட்டு இருக்காங்களா? அப்புறம் கலெக்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஃபுல்லாக வருங்கண்ணா. இதெல்லாம் அந்த ட்ரூ டிசைனர்லேயே பிளைனில் வருதுங்க. இது வந்து கலர் வேரியன்ஸ் வந்து 200க்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம். சரிங்க, இது வந்து சேக்கர்ஸ் சொல்லி புதுசாக அப்டேட் பண்ணியிருக்கிறங்க. பார்த்துக்குங்க எப்படி இருக்குது மெட்டீரியல்ஸ்ன்னு. ஓகேங்களா? நல்லா இருக்குண்ணா. கிளாத் எப்படிங்க? சாஃப்டாக இருக்கு. நினைப்பாங்க நம்ம என்னைக்கு கம்மியா வச்சிருக்கிறோம். இப்படி ஒரு கேள்வி கேட்டு போட்டோம் எப்படி இருக்கு? ஒவ்வொரு அதிகமா இருக்கு தலைவர. அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா வச்சு தலைவர, கொஞ்சம் வச்சுட்டு இருக்கிறவங்க நிறைய பேசுவாங்க, நம்மளும் நிறைய தான் பேசுறோம். இருந்தாலும் வந்து நம்ம கலெக்ஷன்ல வந்து பேசுறதை காட்டி திறமையை வெளிப்படுத்திடுவோம் தலைவர். இது எப்படி இருக்கு? சூப்பரா இருக்குங்களா? சூப்பரா இருக்கு.
இதெல்லாம் பாருங்க தலைவரே, இதெல்லாம் வந்து நீங்க சும்மா சபைக்கெல்லாம் போட்டு போனீங்கன்னு வச்சுக்கோங்க, வீடியோ எடுக்கிறவங்க பூரா உங்களையவே தான் பார்த்து எடுத்துட்டு இருப்பாங்க. இவர் ஏதோ பெரிய ஆக்டரா இருப்பாரு போல தெரியுது. சூப்பரா இருக்கு, விடுங்க பாத்துக்க. இதெல்லாம் வந்து இந்த பசங்க, சின்ன பசங்க எல்லு எம் எக்ஸல் வருங்க தலைவர. இது வந்து 250 தலைவர, 250ங்க. அந்த படிக்கிற பசங்க கலெக்ஷன் 150 கொடுத்துடலாங்க தலைவர், 150 ரூபா. ஆமா, திடீர்னு யோசனை வந்துச்சு, கொடுத்துடலாங்க தலைவர். திடீர்னு சொல்றீங்களே, நம்ம எல்லாமே தான் உங்களுக்கு என்ன இப்ப தெரியுமில்ல, எடிட் பண்ணி எல்லாம் பேச மாட்டேன், அப்டேட் என்ன பேசுறமோ அதான் அதே தான் பாருங்க. கலெக்ஷன் ட்ரூ டிசைனர் எல்லாமே இருக்கும். இந்தாங்க கலர்ஸ் மெயினா பாத்துக்கோங்க, எப்படி இருக்குதுங்க கலர்ஸ், சூப்பரா நல்லா இருக்கு. அருமையான கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்கும். ஒரு நாள் எடுக்கணும் கலெக்ஷன், அந்த அளவுக்கு நல்லா இருக்குங்க. குடோன் இருக்குது, உங்களுக்கு கலெக்ஷன் அனுப்பிச்சு உங்களுக்கு போட்டோ அனுப்பிச்சுட்டு இது பண்ணிக்குவாங்க. பாத்துக்கு ஆர்டர் பண்ற வந்து ப்ராடக்ட் எத்தனை நாள் உங்க வீட்டுக்கு போகணும்? யாருங்க ஆர்டர் பண்ற? 4 வீடியோ எடுத்துட்டீங்க, எடுத்துட்டாங்க. டவுட் இருக்குல்ல, நமக்கு தெரியும். ஒரு நாள் ரெண்டு நாள், சனிக்கிழமை போட்டா எல்லாத்துக்குமே தெரியும். ஞாயிற்றுக்கிழமை லீவு, திங்கக்கிழமை இல்லைன்னா சபாக்கிழமை போயிடும். அவ்வளவு ரெண்டு நாள் தான். ஆமாங்கண்ணா. அப்புறம் தயவு செஞ்சு கொஞ்சம் இந்த காலையில 9 to 8 கூப்பிட சொல்லுங்க. நைட் 12 மணிக்கெல்லாம் கூப்பிடுறாங்க, ரெஸ்பான்ஸ் இல்லைன்னு வேற சொல்லிடுறாங்க. அது ரொம்ப கம்பெனியில ஒர்க் பண்ணுவாங்களா, மாசம் ஃபுல்லா லீவு கிடைக்காம விடாம வேலை செய்யறவங்க என்னைக்காச்சும் ஒரு நாள் அவுட்டிங் போவாங்க, பசங்க எல்லாம் கூப்பிட்டு டூர் மாதிரி போவாங்க. ஆமாண்ணா, டிஷர்ட் போடாதுன்னு போட்டாங்கன்னா அவங்க ஃப்ரெண்டுகளே கேட்பாங்க, தலைவரே மச்சா நீ முதல்ல மாதிரி இல்லடா, 500 கொடுத்தாலும் டிஷர்ட் போடுறேன்னு கேட்பாங்க. சூப்பரா இருக்கு. அப்ப அவரு சொல்லுவாருங்க, தலைவரே பாருங்க அப்படியே. ஆமாங்க, சூப்பரா இருக்கு. அப்ப அவரு சொல்லுவாரு, 1000 சேனலை பார்த்து அஜாஸ் காட்டன் எடுத்தது வெறும் 250 தாண்டா மச்சா அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே அவங்க கேப்பா, தங்க ஒரு லிங்க் மட்டும் அனுப்பிச்சு விடுறான்னு சொல்லி ஆர்டர் எடுப்பாங்க. அந்த மாதிரி டிஷர்ட் சூப்பரா இருக்கு. நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பாத்துக்கங்க என்ன மாதிரி கலெக்ஷன் கொண்டு வந்திருக்குன்னு பாருங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கங்க. ஸோ இந்த தடவை பாத்தீங்கன்னா வேற மாதிரி கலெக்ஷன் சூப்பரா கொண்டு வந்திருக்காங்க. எல்லாமே உங்க வியூஸ் நம்ம சப்ஸ்கிரைபர் கூட தான் ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஃபுல்லா இருக்குதுங்க தலைவர். அப்புறம் எல்லாம் பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க, அந்த ஜிம்முக்கு போயவங்க வாக்கிங் போறவங்களுக்கு எல்லாம் கேட்பாங்க, ஆனா எங்களுக்கு வந்து நல்ல குவாலிட்டி நல்ல பிராண்டு 150 ரேஞ்சில் வேணும்னு கேட்கறவங்க எல்லாம் எனக்கு இருந்தாங்க. அவங்களுக்காக எப்படி இருக்கின்றது பாருங்கள், தெளிவான கலெக்ஷனா என்று நீங்க தான் சொல்லணும். எப்படி குவாலிட்டி நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு, பக்காவா இருக்குங்க. சேக்கர்ஸ்ல உங்களுக்கு எல்லா மெட்டீரியல்ஸும் எல்லாமே ட்ரூ டிசைனர் வந்துருதுங்க. இதெல்லாம் 150 ட்ரூ டிசைனர்லயே என்ன 250-200 வருங்கண்ணா. இது என்னன்னு கேட்டீங்கன்னா மைன் ரூட் ஆன ஏதாச்சும் ஒரு சின்ன சின்ன ஒரு ஆயில் மாதிரி ஏதாச்சும் இருக்குது, நாங்க இந்த 150 போட மேக்சிமம் இங்க லைவ் ஆகிறவங்க இதைத்தான் தூக்குவாங்க. 10-15 எடுத்துட்டு இருப்பாங்க, நேரில் வரவங்க எடுத்துப்பாங்க. இல்ல இப்ப உங்க யூடியூப் கஸ்டமர் கேட்கறவங்களுக்கு நாங்க சொல்லி போட்டு விட்டு அவங்க எல்லாம் ரன்னிங் எடுத்தாங்க. இருந்தாலும் இனி பார்க்காதவங்க பார்த்து எடுத்துக்கிட்டு, ஏன்னா நல்ல கலெக்ஷன் நம்ம இது ஃபுல்லா இருக்கு. எங்கிட்ட வந்து 12,000 பீஸ் இது ஸ்டாக் இருக்குதுங்கண்ணா. இது அப்டேட் ஆயிட்டே இருக்குண்ணா. நம்ம கிட்ட ஒரு விஷயம் என்னன்னா ஸ்டாக்லயும் கமெண்ட் வராதுண்ணா, நான் போய் பார்த்ததுல. ஆமாங்கண்ணா, ஆமாங்கண்ணா. அண்ணா இது என்ன மாடல்னா கையில் கொடுத்துருக்கீங்க தலைவரே, பாத்துக்கங்க எப்படி இருக்குதுங்க. சூப்பரா இருக்குதுண்ணா. லவ் ஃபெயிலியர் ஆனவங்க எல்லாம் போட்டாங்கன்னா சக்சஸ் ஆயிருங்க. ஏண்டா இந்த பையனை விட்டோன்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி ஒரு டிஷர்ட் பாத்துங்க தலைவரே. பிரிண்டிங் குவாலிட்டி பாருங்க, பேட்சிங் எல்லாம் பாருங்க. பாத்தீங்கன்னா ஸ்டிக்கர் மாதிரி இல்லாச்சும் பேட்ச் எக்ஸ்ட்ரா சூப்பரா இருக்கு, பாக்கும்போது நல்லா இருக்கு. ஆனா ஒண்ணு யூஸ் போலங்களா, அந்த மாதிரி மாடல் அண்ணா? இது வந்து யூஎஸ்பி எல்லாமே அப்படியே வருங்கண்ணா. இதெல்லாம் நம்ம ஓனா வந்து எங்க அண்ணன் பண்ணிட்டு இருக்கிற அப்படி. சரி சரி, அங்க பண்ணி பாத்துங்க. இதெல்லாம் சூப்பரா இருக்கும். கலெக்ஷன்ஸ் எப்படின்னா இருக்குது, சூப்பரா இருக்குண்ணா. எல்லாமே உங்களுக்கு கலர் இருக்கும். ஸ்டேட்ட நம்ம வந்து கஸ்டமர்ஸ் கேட்டாங்கன்னா வேற லுக்கா இருக்கு. இங்க பாருங்களேன் கைஸ், பேட்சிங் சூப்பரா இருக்கு. ரொம்ப கொஜ கொஜ கொஜன்னு இருந்தெல்லாம் போடுறது இல்லை, ஒரு சிம்பிளா இருந்தாலும் அவ்வளவு அழகா இருக்கும். அவ்வளவுதான் நம்மளுடைய இது. இந்த டைம் நான் காமிக்கிறேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதெல்லாம் வந்து இந்த டிஷர்ட் எல்லாம் வந்துங்கன்னா 60 30 ஆகக்கூடிய டிஷர்ட்டுங்க. இதெல்லாமே பாத்துக்கு அதையும் சொல்லிட்டு. ஆமாங்க, நல்லா இருக்குங்கண்ணா. தெளிவான ஒரு விஷயம் பாத்துக்கோங்க. என்ன ப்ரைஸ் ஸ்கோர் பண்றேன் சொல்லுங்க. ஆனா இது வந்து ஸ்கோர் பண்றேன்னு கேட்டீங்கன்னா நம்ம
350 கொடுக்குறோம். உங்க 1000 வாட்ஸ் கஸ்டமர் நம்மளுக்கு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்ததுக்காக ஃப்ரெஷ்ஷா இந்த மாதிரி டீ-ஷர்ட் எல்லாம் 250 ரேஞ்சு கொடுக்கலான்னு இருக்கோம். 250 தானுங்கன்னா டேக்கோட நீட்டா பேக் பண்ணி நீட்டா கொடுத்துருவோம். முடிஞ்ச அளவுக்கு ரெண்டு பீஸ் எடுத்தா கொரியர் சார்ஜ் ஒரு 50 ரூபா வரும். ஏன்னா நீங்க முழுக்க முழுக்க நல்ல தெளிவை மட்டும்தான் நம்ம கொடுப்போம். காட்டையில ஒண்ணு குடுக்கல ஒண்ணு கொடுக்கற கடை நம்ம அஜாஸ் காட்டன்ஸ் கிடையாது. நிறைய வச்சிருக்காங்க, நீங்க ஆர்டர் ஈஸியா பண்ணிக்கலாம் சரிங்களா. ஓகே, வீட்டுக்கே வந்துடும். காலர் செட், ஐயோ காலர் செட் இல்லாம நம்ம கடையா? இங்க வாங்க காட்டுறேன் எப்படி இருக்குதுங்க. தலைவரே பாருங்க எப்படி இருக்குன்றது. நல்லா சூப்பரா இருக்குதுங்களா? இந்தாங்க கலெக்ஷன்ஸ் காட்டுங்க. நீங்க காட்டினீங்கன்னா தான் வியூவர்ஸுக்கு எல்லாம் சொல்லுவாங்க மறுக்க முறுக்க. ஏன்னா நான் கொஞ்சமே பேச மாட்டேன், நிறைய பேசுறாள். என்னங்க இந்தாங்க இதெல்லாம் பாக்கெட் சஸ்பென்ஸ் பாக்கெட். போன வீடியோ நல்லா ரீச் ஆகி நல்லா ஆயிடுச்சு. மெயினா இந்த மாதிரி டிஷர்ட் அங்கே இந்த ஒல்லியா இருக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா எனக்கு டிஷர்ட்டே ரொம்ப பொடபொடன் இருக்கு. நம்ம அவங்களுக்கு ஃபிட்டிங் கரெக்டா வரும், நீட்டா இருக்குங்க. கலெக்ஷன்ஸ் பாத்துங்க எப்படி இருக்குதுங்க. நல்லா இருக்கு, சூப்பர் சூப்பரா இருக்கு. இதெல்லாம் இந்த பிரிண்டட்ல வந்து இது 6 கலர் வரும். இதுல எல்லாம் எம்எல் எக்ஸ்எல் வரும். அவங்களுக்கு வீடியோல போட்டோ போட்டு விட்டு நீட்டா காட்டிக்குவாங்க. என்னால கொடுக்க முடியும். இது எங்க அண்ணன் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமாங்க, அதனால பண்ற பாத்தீங்க டேக் அடிடாஸ் லோகோ ஜெர்சி ஜெர்சி கிளாத்து உங்களுக்கு பார்க்கும்போது தெரியாது அந்த அளவுக்கு சூப்பரா பண்ணிருக்காங்க. இப்போ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 350 ரூபா தான் வருதுங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு டிஷர்ட் ரெண்டு டிஷர்ட் ஃபஸ்ட்டு வாங்குங்க, வாங்கிட்டு அதை ஃபீல் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் கண்டிப்பாக நீங்கள் 4 டிஷர்ட் பர்ச்சேஸ் பண்ணுவீங்க. ஸோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த குவாலிட்டி கேட்ட ப்ரைஸ்ன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அது அந்தளவுக்கு சூப்பராக நம்ம ஷாப்பில் வச்சிருக்காங்க. சின்ன ரூபா விட்டு பணமாக இருக்குன்னா இன்னொரு ரூபா வச்சுருந்தீங்க எதுங்கண்ணா? ஆனால் எல்லாமே வருங்கண்ணா. ஒயிட் மெயினாக வந்து இந்த கொஞ்சம் ஏஜ் ஆனவங்கலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எனக்கு ஒயிட் பேஸில் தான் போடுவேன்னு சொல்லுவாங்க. டென்னிஸ் எல்லாம் கொஞ்சம் வீட்லேயே கட்டி வச்சுட்டு விளையாடுறவங்களும் இருப்பாங்க. ஆக்சுவலாக பாருங்க இது எல்லாமே நல்லா இருக்குங்கண்ணா. வேற என்ன வச்சிருக்கீங்கண்ணா? ஆனா ஏ டு ஜெட் இருக்குண்ணா நம்ம கிட்ட. நம்ம என்ன சின்ன கொள்முதலா போட்டு பண்ணிட்டு இருக்கிறோம். கடல் மாதிரிங்கண்ணா, ஏ டு மென்ஸ் பேண்ட், ட்ராக் பேண்ட், ஹிட்ஸ், மந்த் குரூப், ஏ டு ஜெட் என்ன வேணுமோ போன் பண்ணுங்க, உங்களுக்கு போட்டோ அனுப்புவாங்க. மெயினா ஹிட்ஸ் இதுக்கெல்லாம் எடுக்கிறவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சும்மா ஒரு 500 ரூபா ஒரு 300 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணுங்க. ஏன்னா எங்களுக்கு அது அதிகமா போட்டோ எடுத்து போட்டுருக்க முடியாது. எங்களுடைய கான்பிடன்ஸ் விடுங்க, நீட்டா பண்ணி கொடுக்குறோம். டிராயர் லோயர் எல்லாமே இருக்கு, உங்களுக்கு பண்ணிக்கலாம். ஏன்னா வீடியோ போட்டோம் நம்ம டைம் செட் ஆகும். போன் பண்ணுங்க, ஹோல்சேல் ரேட்டில் ரெண்டுமே இருக்குது, பண்ணி தரேன். ஓகேங்களா? சூப்பர், ரொம்ப தேங்க்ஸ் தான், ரொம்ப நன்றிங்க.